போன கிளாஸில் வந்து ஸ்கொயர் ஹெட் போல்ட்டு பார்த்தோம். ஃபேஷனஸில் போல்ட்டுங்கிற பாடத்தை பார்த்துட்டு இருக்கோம். போன கிளாஸில் வந்து ஸ்கொயர் போல்ட்டு, அதுக்கு முன்னாடி வந்து எக்ஸாம்பிள் போல்ட்டு, இது ரெண்டுமே ஐசோமெட்ரிக்கில் வர எப்படி ஆக்கிற வேலையில் பார்த்தோம். இன்றைக்கி வந்து போல்ட்டுலேயே மற்ற வகையான போல்ட்டுகளை வரைகிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே வரைஞ்சிருக்கிறேன். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, எல்லாமே ஃபார்முலா தான். அளவு எதுவும் கொடுக்க மாட்டாங்க, அளவு நம்மளாக ஒரு அளவு எடுத்துக்கிட்டு அந்த ஃபார்முலா பயன்படுத்தி வரைஞ்சி அந்த ஃபார்முலா குறிக்கணும், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஹூக் போல்ட். ஹூக் போல்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், சென்டர் லைன் டாப்புக்கும் சேர்த்து சென்டர் லைனில் வந்துக்கிறோம். அதுக்கடுத்து போல்ட்டுடைய டயா, அதை பாடி ஆஃப் தி போல்ட் சொல்லுவோம். அந்த அளவு 20 mm சென்டர்லேருந்து 10 mm இடது பக்கம், 10 mm வலது பக்கம் வச்சு மேலே கீழே லைட்டாக ஒரு போர்டு போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து ஒரு படுக்கை கோடு வந்துக்கிறோம். படுக்கை கோட்டிலேருந்து போல்ட்டுடைய லென்த்து வந்து 3D. பொதுவாக எல்லா போல்ட்டுக்குமே 3D வச்சுக்கலாம். 3D 1D வந்து மறை இருக்காது, மீது 2D மறை இருக்கும். இந்த மறையும் காமிச்சுக்கிறோம். மறை எப்படி காமிக்கிறோம், அந்த பாடி ஆஃப் தி போல்ட்டுக்கு பக்கத்தில் 1 mm உள்ளே கூடி போட்டோம் அப்படின்னா, அது பேரலாக வரைஞ்சோம் அப்படின்னா மறை இருக்கிறதா அர்த்தம். கீழே எண்டு பகுதியை வந்து சேம்பர் பண்ணி காமிச்சோம். அதுக்கடுத்து ஹெட்டில் ஒரு பக்கத்தில் ஒரு 0.8D அளவுக்கு ஸ்கொயர் நெக் காமிப்போம். இந்த மாதிரி கிராஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஸ்கொயர் நெக் இருக்குன்னு அர்த்தம். அது அந்த இடத்துல வந்து ரவுண்டாக இருக்காது, ஸ்கொயராக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஸ்கொயர் நெக் இருக்குது. அதுக்கடுத்து அரைவட்டத்தில் இருக்குது. இந்த பகுதியில் வந்து பெரும்பாலும் மற்ற போல்ட்டில் வந்து பாடி ஆஃப் தி போல்ட் வந்து சென்டராக, ஹெட்டுக்கு சென்டராக வரும். இதில் வந்து எண்டில் கொண்டு வந்துருக்கும், ஹெட்டு வந்து கொஞ்சம் தள்ளி வரைக்கும். ஹெட்டாக இங்கே ஆரம்பித்து ஹெட்டுடைய லென்த்து 1.8D. பெரும்பாலும் எல்லா போல்ட்டுக்கும் பார்த்தா லென்த்தாக வரும், ஹெட்டுடைய லென்த்தாக தான் இருக்கும். அதில் 0.8D இது இருக்கும், மீதி 0.8D நீட்டி விட்டு இந்த அளவுக்கு மையம் வச்சு இந்த அளவுக்கு ரேடியஸ் எடுத்து ஒரு அரைவட்டம் கொடுக்கும். போட்டுட்டு ஃப்ரண்டியோ ஜே போல்ட் டூ போல்ட் ட்ரெஸ் ஃப்ரெண்டே வரைஞ்சிக்கிறோம். அதுக்கடுத்து டாப்பு போகிறோம். டாப்பு உள்ள இந்த ஃபுல் லென்த்து 1.58D. அதுக்கடுத்து 1D அளவுக்கு ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்கிறோம். அதுக்கடுத்து இந்த குறுக்கு வந்து மேலே பக்கம் எச்சு தெரியாத டேஸ் லைன். அதுக்கடுத்து போல்டுடைய தெரியாத டேஸ் லைன். அதுக்கடுத்து மறையை காமிக்கிறோம். மறை வந்து முக்காவாசி காமிக்கிறோம், இது வெளியே மறையும் காமிக்கிறது சிம்பர். ஸோ குக் போல்ட் வரைஞ்சாச்சு. அடுத்து டீ போல்ட்டு, டீ போல்ட்டு அதே மாதிரி சென்ட்ரு, மற்ற எக்ஸ்டர்னல் ஸ்கொயர் போல்ட்டு வரைஞ்ச மாதிரி சென்ட்ரு லைன் வச்சுக்கிறோம். பாடி ஆஃப் தி போல்ட் வரைஞ்சிக்கிறோம். இதுலேயும் நெக் இருக்கும், நெக்கை வரைஞ்சி காமிச்சிக்கிறோம். அதுக்கடுத்து மரம் போட்டு காமிச்சிட்டு எஜ்ஜை வரைஞ்சிக்கிறோம். அதுக்கடுத்து ஹெட்டுக்கு வரோம். ஹெட்டு வந்து அதே மாதிரி 0.8D தான் ஹைட்டு, 1.8D லென்த்து போட்டுக்கிறோம். வேறு எதுவும் இதில் ஸ்டெப் இருக்காது. அதுக்கடுத்து டாப்புக்கு வரும், டாப்பில் 1.8D டி அளவுக்கு ஒரு செவக பாக்ஸ் வரைஞ்சிக்கிறோம். அதுக்கடுத்து இந்த டீயுடைய எண்டு, அதாவது பாடி ஆஃப் போல்டுடைய எண்டு டேஷில் போட்டு காமிச்சுக்கிறோம். இல்லை ஸ்கொயர் நெக் இருக்குது, அதனால் அது காமிச்சுக்கிறோம். அதுக்கடுத்து பாடி ஆஃப் தி போல்ட் டேஷில் போட்டு காமிச்சோம், மறைய டேஷில் போட்டு காமிச்சுக்கிறோம் சென்ட்ரல் லைன். ஸோ அது டீ போல்ட் வரைஞ்சிச்சு. டீ போல்ட் பெரும்பாலும் லேத் மிஷினில், ட்ரில்லிங் மிஷினில், ஜாப்பில், பைசா பிடிக்க முடியாத ஜாப்பில், டூல் டேபிளில் வச்சு பிடிக்கிறதுக்கு, கிளாம்பு வச்சு யூஸ் பண்ணுற இடங்களுக்கு இது யூஸ் ஆகுது. ஹூக் போல்ட் வந்து ஹெவியான மெட்டீரியலை தூக்குறதுக்கு, லிஃப்ட் பண்ணி தூக்குறதுக்கு இது யூஸ் ஆகும். அது மாதிரி ஐ போல்ட்டும் அது மாதிரி யூஸ் ஆகும். பெரும்பாலும் இது வந்து மோட்டரில் பார்க்கலாம். இல்லை ஹெவியான இதை வந்து தூக்குறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணுறது பார்த்துருப்போம். ஹை போல்ட் எப்படி வராதுன்னு அதே தான், சென்ட்ரல் லைன் ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து பாடி ஆஃப் தி போல்ட்டு, அதுக்கடுத்து த்ரெட் ஆஃப் தி போல்ட்டு, அதுக்கடுத்து சாம்பர் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு பாயிண்ட்லேருந்து சென்டர் பாயிண்ட் தூக்கிட்டு அதுலேருந்து விட்ட அளவுக்கு, அதாவது டயாஃப்தி போல்ட் அளவுக்கு ஒரு வட்டம் வரைஞ்சிக்கிறோம். அதுக்கடுத்து அதே மாதிரி நூறு மடங்கு வச்சு ஒரு வச்சுக்கிறோம். இது வந்து ரவுண்டாக மேலே நிற்கும், மேலே பார்க்கும்போது ஒரு ரெக்டாங்கிளாக தெரியும். நடுவில் இந்த இது காமிச்சுக்கிறோம், அதாவது பாடி ஆஃப்தி போல்ட்டை டேஷில் போட்டு காமிச்சுக்கிறோம். இது மாரி மறை தான் காமிக்கிறதுக்கு ஒரு இது பக்கத்தே கால் கொட்டன் பகுதியை மறையிலாமல் காமிச்சுக்கணும். ஸோ தான் ஐ போல்ட்டு வரைஞ்சாச்சு. அதுக்கடுத்து ரவுண்ட் போல்ட்டு, ரவுண்ட் போல்ட்டு இது மோசமாக தான், ஃபஸ்ட்டு சென்டர் லைன், அதுக்கடுத்து பாடி ஆஃப் தி லைன், பாடி ஆஃப் தி போல்ட்டு வரைஞ்சிக்கிறோம். அதுக்கடுத்து ஸ்கொயர் நெக்கு காமிச்சுக்கிறோம். அதுக்கடுத்து த்ரெட்டு வரைஞ்சி கீழே சாம்பர் பண்ணி எண்டு முடிச்சுக்கிறோம். அதுக்கடுத்து ஹெட்டுக்கு வரோம்.
இட்டுக்கு அதே தான் 0.8 டி 1.8 டி வச்சு ரைட்டை போட்டு மையத்துலேருந்து இந்த எண்ணு வரைக்கும் ரேடியஸ் எடுத்து அரை வட்டம் வரைஞ்சிக்கிறோம். அதுக்கடுத்து பாப்பி போகிறோம். மேலேருந்து பார்க்கும்போது இந்த ரவுண்டு கட்டு ரவுண்டாக தெரியும், ஸோ ரவுண்டாக வரைஞ்சிக்கிறோம். அதுக்கடுத்து ஸ்கொயர் டேஷன் போட்டு காமிக்கிறோம். அதுக்கடுத்து பாடி ஆஃப் தி போல்ட்டை டேஷன் போட்டு காமிக்கிறோம். வெளிமறையும் காமிக்கிறது காமிச்சிக்கிறோம். அதுதான் ரவுண்டு கட்டு போல்ட் முடிஞ்சது. ஏற்கனவே நான் ஹெச்எல் போல்ட்டும் ஸ்கொயர் நோட்டும் பார்த்துட்டோம். அடுத்த கிளாஸில் வந்து இந்த ஃபேஸ்னஸ்லேயே நட் டிஃப்ரெண்ட் ஆஃப் நட்டு பார்க்கலாம். முதல் எப்படி இதில் எப்படி எக்ஸ்டர்னல் போல்ட்டு ஸ்கொயர் போல்ட் பார்த்தோம், அது மாதிரி எக்ஸ்டர்னல் நட்டு ஸ்கொயர் நட் பார்த்து அதுக்கடுத்து ஸ்பெஷல் நட்டு பார்க்கலாம். நட்டுகளில் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ண நட்டு இருக்குது லாக்கிங் நட்டுன்றது. லாக்கிங் நட்னால் சுழற்சி இருக்கிற இடங்களில் வந்து நட்டு கலந்துட்டு வராமல் இருக்கிறதுக்காண்டி கொடுக்குற நட்டு. இதில் வந்து ஹோல்ஸ் இருக்கும், அல்லது மரம் மாற்றி கொடுத்துருப்பாங்க, அதுக்கடுத்து ஒரு கிளாம்ப் மாதிரி கொடுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நட்டு திரும்பாமல் இருக்கிறதுக்காண்டி சில ஏற்பாடுகள் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் ஸ்பெஷல் நட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் லாக்கிங் நட்டு அதிகமாக இருக்குது. பெரும்பாலும் அது வந்து எஸ்எம்எல் டைப்பில் தான் இருக்கும். நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறதுல வந்து எஸ்எம்எல் நட்டு இருக்கும், ஸ்கொயர் நட்டு இருக்கும், விங் நட்டு இருக்கும், சில பல இருக்குது. நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது எக்ஸ்டர்னல் நெட்டு, ஸ்கொயர் நெட்டு, சில இடங்களில் விங் நெட்டு. அதுக்கடுத்து ஸ்பெஷல் நெட்டு பின்னாடி பார்க்கலாம். ஸோ எல்லாமே இதில் நமக்கு வரைய காமிச்சிருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னல் நெட்டு பார்ப்போம். எக்ஸ்டர்னல் நெட்டு இந்த ஸ்கொயர் நெட்டு எல்லாமே நம்ம ஏற்கனவே போல்ட் வரைஞ்சோம் இல்லையா, இந்த போல்ட்டில் வந்து ஹெட்டு எப்படி வரைஞ்சோமோ அதை மட்டும் வரையணும். பாடி ஆஃப் தி போல்ட்டு வரையாமல் ஹெட்டு மட்டும் வரைஞ்சி ஹோல்ஸ் போட்டு காமிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நெட்டு. இப்போ எக்ஸ்டர்னல் நட்டுடைய அமைப்பை பார்த்துப்போம். எக்ஸ்டர்னல் போல்ட்டுடைய ஹெட்டு மட்டும் எடுத்துருக்கேன். எப்படி வரைவோம், 2D அதுக்கடுத்து 0.8D. ஸோ அந்த ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கிறோம். அதுக்கடுத்து சென்ட்ரல் லைன், சென்ட்ரல் லைன்லேருந்து 1D அளவுக்கு ரைட் அவுட் கோடு, அதுக்கடுத்து 1.75D அல்லது 1.8D எடுத்து காம்பஸில் எடுத்து இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸை மார்க் பண்ணி அதுலேருந்து காம்பஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆர்க் வரைக்கும். இந்த ஆர்க் எங்கே விட்டுதோ அந்த இடத்துக்கு நேராக வச்சுக்கலாம், அல்லது இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதாவது டாப்பு வரைஞ்சி இந்த சர்க்கிள் வரைஞ்சோம், நல்லா சைடில் எல்லாத்தையும் டச் பண்ணி வரோம். சர்க்கிளுக்கு நேராக ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா இங்கே வரும், கரெக்டாக இங்கே வரும். அதுலேருந்து 30 டிகிரி சாய் கேட்டா, நம்ம கரு வரைஞ்சோம்னா 60 டிகிரி சாய் வரணும், அது வரைஞ்சோம் 30 டிகிரி சாய். அதுக்கடுத்து அதுலேருந்து ஒரு கருவு, இதுலேருந்து ஒரு கருவு, இதில் இருந்த கருவு அதே மாதிரி எல்லாம் வரைஞ்சிக்கிறேன். ஸோ அதே மாதிரி கீழே அது மாதிரி வரைஞ்சிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நட்டுடைய அமைப்பு ஃப்ரெண்டே வந்து வந்துடும். சைடில் நம்ம ஏற்கனவே போல்ட் அதை மாதிரி தான், சைடில் ரெண்டு சைடு வரும், இதே மாதிரி தான் வரும். இந்த ஸ்கொயர் போல் நட்டுருக்கையே அதே மாதிரி தான் சைடில் வரும். அதுக்கடுத்து டாப்யூ இந்த எக்ஸ்ட்ரா வரைஞ்சிக்கிறோம். அதுக்கடுத்து இந்த ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். அதுக்கடுத்து மறை காமிக்கிறோம். இது வந்து உள்மறைனால வெளியேருந்து மேலேருந்து பார்க்கும்போது இந்த மறை தெரியாதனால பிளைன் லைனில் வரைஞ்சிக்கிறோம். உள்மறைன்னு காமிக்கிறதுக்காண்டி மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த வலையை ஒரு கட் பண்ணி விட்டோம், அவ்வளோதான். அது எக்ஸ்ட்ரா நெட்டு முடிஞ்சிச்சு. இந்த ஹெச்எல் நெட்டோட ஸ்டேப்பில் தான் இது மற்றதெல்லாம் இருக்கும். சில சில மாற்றங்கள் இப்போ வந்து இதில் வந்து காடி கொடுத்துருக்குறாங்க. இந்த காடி வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்ன இருக்கும், ஸ்பிளிட் பின் அல்லது டேப்பர் பின் ரெண்டு யூஸ் பண்ணி லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போட்டில் அது மாதிரி ஒரு காடி இருக்கும். இந்த காடியில் அந்த ஸ்பின்னை சொல்லும்போது போட்டுக்கு சேர்த்து பண்ணிட்டோம்னா சுழற்சியில் இது வந்து நகர்ந்து வராமல் இருக்கும். இல்லை அப்படின்னா ஸ்பீட் அதிகமாக என்னாகும் அப்படின்னா இதை சுத்தும் போது அன்னி கிளாஸில் அப்படியே திரும்பி கலந்து வந்துடும். ஸோ அது தராமல் இருக்கிறக்காண்டி இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் சில இடங்களில் இந்த லாக்கிங் நெட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த சாதாரண யூஸ் பண்ண எக்ஸ்ட்ரா நெட்டுக்கு மேலேயே இதை யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. சப்போஸ் அந்த போல்ட்டில் ஹோல்ஸ் இல்லைன்னா இந்த லாக் நெட் யூஸ் பண்ணிப்பாங்க. ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஹோல்ஸ் இந்த நெட்டை யூஸ் பண்ணி இதிலேருந்து பின்னு சொல்லிக்கிடுவாங்க. இதுவும் அதான் அதே மாடல் தான் சரிங்களா. இதில் என்ன மேலே இருக்குது, ஸோ 0.2D அளவுக்கு ஒரு காடி, 0.3 மேலே 0.3D அளவுக்கு காடியை லென்த்து கொடுத்து இதை நம்ம காடி வரைஞ்சிக்கிடுவோம். அதை அப்படியே டாப்பில் காமிப்போம். எவ்வளோ தூரம் போயிருக்கு, ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வரும் சரிங்களா. மொத்தம் 6 காடி இருக்கும். இந்த 6 காடிலையும் இது கட்டில் போட்டில் இந்த மாதிரி இருக்கும், இதில் நுழைச்சிடும் அவ்வளோதான். தென் கேஸ்டிங் நட்டு, ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஸ்டெப்பு லெக்கு இப்படி இருக்குது, லெக்கு கொடுத்துருப்போம். ஸோ அதில் அந்த காடி கொடுத்துருப்பாங்க. சம் சேம் பர்பஸ் தான். ஸோ கொஞ்சம் அமைப்பு மாற்றம் அவ்வளோதான். சாவ நெட்டில் இதே மாதிரி வரைஞ்சிக்கிறோம். இதில் வந்து அந்த காடிக்கு பதிலாக நெட்டில்
மேலிருந்து 0.2D அளவுக்கு கட் பண்ணிருப்பாங்க. ஸோ கேப் இருக்கும், அந்த கேப் ஒரு 0.15D இருக்கும். அதுக்கடுத்து ஒரு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும், இது ஸ்க்ரூ வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து ஸ்க்ரூ டைட் பண்ணும்போது இது அமைக்கிறதுனால நட்டு கலந்து வராமல் இருக்கும். ஸோ டாப் வியூ, இது இந்த ஸ்க்ரூக்கு மேலோட நெட் வரைஞ்சிருக்கு, இது காடு. ஸோ இது வந்து சாவு நட்டு, பட் அது எல்லாமே எக்ஸ்ட்ரா நட்டு எப்படி வரைஞ்சோமோ அதே தான். அது மாதிரி லாக் நட்டு, இதோட ஹைட் வந்து 0.82 இப்போ இருக்கலாம், 0.5D இருக்கும். அதோடைய வேற ஒன்றும் மாற்றம் கிடையாது. தென் ஸ்கொயர் நெட்டு, ஸ்கொயர் நெட்டு 1.8 ஸ்கொயர் போட்டுக்கிறோம், அதை வரைஞ்சி அப்படியே கொண்டு வந்துடும். ஸோ அது மாதிரி நம்ம ஏற்கனவே போல்ட் எப்படி எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி தான். ஸோ விங் நெட்டு, விங் நெட் வந்து ஃபஸ்ட்டு சென்ட்ரலைன் வரைஞ்சிக்கிறோம், அடுத்து பாடி ஆஃப் தி நெட் வரைஞ்சா டி அளவு முதல் குடிச்சுக்கிறோம். அதுலேருந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கிட்டு ஒரு டி அடிப்பக்கம் வச்சுக்கிறோம், மேலே ஒரு டி வச்சுக்கிறோம், ஒரு டி கோடு போட்டுக்கிறோம். இந்த கோடு வந்து இந்த சென்டர்லேருந்து 1.5D வர்ற மாதிரி சொல்லுவோம். அதாவது இங்கிட்டு 7.5D இங்கிட்டு 0.75D இங்கிட்டு 0.75D வச்சு வரும்போது மொத்தம் 1.5D வரும். அதுக்கடுத்து சென்டர்லேருந்து இந்த விங்குடைய இது வந்து எண்டு வந்து 1.2D வர மாதிரி நோட் பண்ணிக்கிட்டு, இதுலேருந்து 0.60 ரெண்டு பக்கம் வச்சுக்கிட்டு 0.60 அளவுக்கு ரேடியஸ் எடுத்து ஒரு அரை வட்டம் போட்டு அப்படியே இந்த எண்டில் பாட்டத்திலோட ஜாயின் பண்ணிக்கு, டேப்பராக ஜாயின் பண்ணிக்கோம். ஸோ அவ்வளோதான் விங் நெட்டு. அதுக்கடுத்து இது மறை உள்மறை இருந்து காமிக்க டேஷ் லைன் போட்டு காமிச்சிருக்கோம். ஸோ இது டாப்பில் பார்க்கும்போது இதனுடைய திக்னஸ் வந்து 0.2D அளவு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இதுக்கு நேராக போட்டு காமிச்சிருக்கோம். அதுக்கடுத்து இந்த 1.5Dக்கு ஒரு வட்டம், 2D உள்ளதுக்கு ஒரு வட்டம், அதுக்கடுத்து மறை காமிச்சிருக்கோம். ஸோ இன்டர்னல் மறைனால வெளியே இருக்கிறத ஒரு கட் பண்ணி காமிச்சிருக்கோம். அவ்வளோதான், மற்றபடிலாம் அதே தான். இதுக்கு எப்படி போல்ட்டில் எப்படி சொன்னோமோ ஃபஸ்ட்டு சென்டர் லைன், அதுக்கடுத்து பாடி ஆஃப் தி போல்ட் வரைஞ்சி அதுக்கடுத்து கட்டு வரைன்னு சொன்ன முடியும். அது மாதிரி இதில் ஃபஸ்ட்டு சென்டர் லைன், அதுக்கடுத்து பாடி ஆஃப் தி நட்டு வரைஞ்சி அதுக்கடுத்து அவுட்டர் லைன் போட்டு என்னென்ன ஸ்டெப் அதெல்லாம் ஃபார்மில் அப்படி வரைஞ்சிடணும். அவ்வளோதான், மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ எல்லாமே ஸ்பெஷல் நட்டு லாக்கி நட்டு சிஸ்டமே ஸ்பெஷல் நட்டு சொல்லுவோம். அவ்வளோதான். ஸோ இதில் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த நட்டு விட்டாலும் நேம் தான் கொடுப்பாங்க, அளவு கொடுக்க மாட்டாங்க. நம்மளாக ஒரு அளவு எடுத்து தான் வரையணும். பெரும்பாலும் வந்து இந்த டயா 20ங்கிறது ரொம்ப சிஸ்டம் இல்லாமல் இருக்கும். அதுக்கடுத்து இந்த முதல் போட்டதில் கொஞ்சம் இது இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுப்போம், இந்த கருவு வேண்டாம், ஏன்னா ஸ்பீட்னஸ் இருக்கும்போது கரெக்டாக இருக்கணும். ஸோ மற்றபடி அவ்வளோதான். அடுத்த கிளாஸில் வந்து ரிவிட்டுங்கிறத பார்க்கலாம், ஃபேஷனஸில் ரிவிட்டுங்கிற படத்தை பார்க்கலாம், அதுக்கடுத்து ஸ்க்ரூ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.